நம்ம இனிஷியலாக இந்த 27 நபர்களுடைய ஏரியா வைஸ் ஸ்ப்ரெட் பார்த்தா 10 கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக நம்ம பிரிச்சிட்டோம். இதில் முக்கியமாக மாநகராட்சியில் 3 பகுதிகள், அதே போல் 2 பகுதிகள் காயல்பட்டினம், செய்திங்களா, லோ ஸ்ரீ வைகுண்டம், ஆத்தூர் போன்ற பல்வேறு பகுதியில் எங்கெங்கே கேஸ் வந்துச்சு அதெல்லாம் கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக பிரிச்சிட்டோம். இதில் நேற்று தினம் வரை 1ஆம் தேதி வரை 3 பகுதிகள் அதுக்கான கண்டெய்ன்மெண்ட் 28 டேஸ் டைம் முடிச்சுட்டு அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லிஃப்ட் பண்ணிட்டோம். மற்ற பகுதிகள் கூட இந்த கவர்மெண்ட்டோடைய ப்ரோட்டோக்கால் படி கடைசி பாசிட்டிவ் கேஸ்லேருந்து 28 நாள் நம்ம அது டைம் மெஷர் பண்ணி அது முடித்த உடனே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம மாவட்டத்தில் இப்போது நேற்றுக்கு வரை நான் சொன்ன போல் ஒரு 3 பகுதிகள் அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் டைம் பீரியட் முடிஞ்சிச்சு, அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நம்ம லிஃப்ட் பண்ணுறோம். இதே போல் இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு சொன்னால் 3 வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறோம். அதே போல் 2 பகுதிகளில் குவாரண்டைன் ஃபெசிலிட்டி கூட ஏற்பாடு பண்ணுறோம். எட்டயாபுரம் ரோட், அதே போல் கோயில்பட்டி ரோட், வேம்பாரில் விளாத்துக்குளத்தில் கூட ஒரு குவாரண்டைன் சென்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த குவாரண்டைன் சென்டரோடைய முக்கியமான நோக்கம் நிறைய பேர் இல்லீகலாக பாஸ் இல்லாமல் வர்றாங்க. சென்னை மற்றும் மற்ற மாநிலங்கள்லேருந்து கூட நிறைய பேர் பாஸ் இல்லாமல் காய்கறி வண்டியில் லாரியில் வர மாதிரி கேசஸ் நமக்கு ரிப்போர்ட் ஆகுது. அதே போல் மற்ற மாவட்டங்கள் கூட இந்த மாதிரி கேசஸ் ரிப்போர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாருக்குமே போர்டர் செக் போஸ்ட்டில் டைட் பண்ணி அது அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணி, சப்போஸ் யாரும் இல்லீகலாக நம்ம மாவட்டத்தில் என்டர் பண்ணது ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவருக்கு ஃபஸ்ட்டு குவாரண்டைன் சென்டர் கூட்டிகிட்டு போய் அவருக்கு டெஸ்ட் பண்ண வச்சு, சப்போஸ் டெஸ்ட்டை ஒரு நாளில் அந்த ரிசல்ட் வரும், டெஸ்ட் நெகட்டிவ் வந்தால் அவர் வீட்டில் குவாரண்டைன் பண்ணுவோம். ஏற்கனவே நமக்கு தூத்துக்குடி மாநகராட்சியில் 2 குவாரண்டைன் சென்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்றும் விஓசி இன்ஜினியரிங் காலேஜில் 200 பேர் தங்குற மாதிரி 200 பெட்ஸுக்கான ஃபெசிலிட்டியோட கம்ப்ளீட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த 2-3 சென்டர்ஸ் நம்ம கோயில்பட்டி, வேம்பார், அதே போல் எட்டயாபுரம் ரோட்டில் வர வண்டிகள் நபர்களுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான குவாரண்டைன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிராம பகுதிகளில் இந்த கண்காணிப்பு அதிகப்படுத்துறதுக்கான வில்லேஜ் லெவல் மானிட்டரிங் கமிட்டி, விஜிலன்ஸ் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவனுடைய தலைமையில் பஞ்சாயத்து பிரசிடென்ட், செக்ரட்டரி, எஸ்எஸ்ஜி மெம்பர்ஸ், அங்கே சுயஉதவி குழுகளுடைய உறுப்பினர்கள், அங்கன்வாடி ஒர்க்கர், விஏஓ போன்ற அதிகாரிகள் எல்லாருமே சேர்த்து ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் மற்ற மைக்ரெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு நோடல் ஆஃபீஸருக்கு சென்ட்ரல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் தனியாக நடைபெற்று வருகிறது. நம்ம மாவட்டம் பொறுத்தவரை இப்போதுக்கு நம்ம மாவட்டத்தில் 2 வகையான நபர்கள் இருக்காங்க. ஒன்றும் மற்ற மாநிலங்கள் சார்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 8700 பேர் நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. இவருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருந்தாலும் அவருக்கு சாப்பாடு வசதி மற்ற பல வசதிகள் எல்லாமே நம்ம பண்ணி வச்சிட்டோம். எந்த விதமான ப்ராப்ளம் நம்ம மாவட்டத்தில் இல்லை. இதுக்கு தினமே மட்டும் பார்த்தா 55 பேர் பாஸ் இல்லாமல் வந்திருந்தாங்க. இல்லை, செக் போஸ்ட் இருந்தாலும் கூட நிறைய பேர் இந்த காய்கறி வண்டியில், லாரியில், கண்டெய்னரில் பல்வேறு வகையான மார்க்கங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. வழக்கு பதிவு பண்ணுறோம். 144 வயலேஷன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறோம். அது வண்டி அவர் யூஸ் பண்ண வண்டி கூட சீஸ் பண்ணுறோம். இப்போ வரை 2 நாள் முன்னாடி வரை நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 207 பேர் வந்திருந்தாங்க வெளி மாவட்டங்களிலிருந்து. நேற்று தினம் மட்டும் கிட்டத்தட்ட நான் சொன்ன போல் ஒரு 500 பேருக்கு மேலே வந்தாங்க. அதில் பாஸ் இல்லாமல் வந்த நபர்கள் ஒரு 55 பேர் இருப்பாங்க.